Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNUSRB 2022 exam காண முக்கியமான ஒரு 30 questions சயின்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். First question. அளவுகோலை பயன்படுத்தி அளக்கும் போது ஏற்படும் பொதுவான தவறுகளின் எண்ணிக்கை. அளவுகோலை பயன்படுத்தி அளக்கும் போது ஏற்படும் பொதுவான தவறுகளின் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B 3. Second question. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் டேஷ் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் டேஷ் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16, அதாவது 16 நூற்றாண்டில். Third question. காந்த கற்களை முதலில் பயன்படுத்தியவர்கள். காந்த கற்களை முதலில் பயன்படுத்தியவர்கள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீனர்கள். Fourth question. தொடர்ச்சியாக நீண்ட காலம் மின்னோட்டத்தை அளிப்பதன் அடிப்படையில் மின்கலன்கள் டேஷ் வகைப்படும். தொடர்ச்சியாக நீண்ட காலம் மின்னோட்டத்தை அளிப்பதன் அடிப்படையில் மின்கலன்கள் டேஷ் வகைப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தானே சுற்ற வேண்டும் என்று அனுமானித்து கூறியவர் யார்? நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தானே சுற்ற வேண்டும் என்று அனுமானித்து கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆரியபட்டா. சிக்ஸ்த் க்வெஸ்சன். டேஷ் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. டேஷ் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அண்டார்டிகாவின் வெப்பநிலை. செவன்த் க்வெஸ்சன். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் டேஷால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் டேஷால் உருவாக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிரெஞ்சுக்காரர்கள். எய்த் க்வெஸ்சன். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். நைன்த் க்வெஸ்சன். தன் வழியே மின்னோட்டங்கள் செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் டேஷ் எனப்படும். தன் வழியே மின்னோட்டங்கள் செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் டேஷ் எனப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மின் கடத்திகள். டென்த் க்வெஸ்சன். டேஷ் என்பது ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். டேஷ் என்பது ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அம்மீட்டர். லெவன்த் க்வெஸ்சன். வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர செய்து மூலக்கூறுகளை வேகமாக டேஷ் வைக்கக்கூடிய ஒரு வகை ஆற்றல். வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர செய்து மூலக்கூறுகளை வேகமாக டேஷ் வைக்கக்கூடிய ஆற்றல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகை ஆற்றல். டுவெல்த் க்வெஸ்சன். மேக்னடைட் என்பது டேஷ் எனப்படுகிறது. மேக்னடைட் என்பது டேஷ் எனப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இயற்கை காந்தம். தேர்டீன்த் க்வெஸ்சன். டேஷ் வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. டேஷ் வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனல் மின் நிலையங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கடல் நீரின் அடியில் காணப்படும் எரிமலைகளால் கடல் நீரின் டேஷ் தன்மை அதிகரிக்கிறது. கடல் நீரின் அடியில் காணப்படும் எரிமலைகளால் கடல் நீரின் டேஷ் தன்மை அதிகரிக்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உப்புத்தன்மை அதிகரிக்கிறது. ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன். எனக்கு விருதுகள் எதுவும் தேவையில்லை, அறிவியல் மக்களுக்குத்தான் பயன்பட வேண்டும் என்று கூறிய விஞ்ஞானி யார்?
எனக்கு விருதுகள் எதுவும் தேவையில்லை, அறிவியல் மக்களுக்குத்தான் பயன்பட வேண்டும் என்று கூறிய விஞ்ஞானி யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மைக்கேல் பாரடே. 16th question, துணை மின்கலன்கள் பயன்படும் பொருட்களில் மாறுபட்டதை தேர்வு செய்க. துணை மின்கலன்கள் பயன்படும் பொருட்களில் மாறுபட்டதை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அவசர கால விளக்குகள். க்வெஸ்சன் நம்பர் 17, பூமியில் உள்ள ஒரு பொருளின் நிறை 36 கிலோகிராம் உள்ளது, நிலவின் அதன் நிறை என்ன? பூமியில் உள்ள ஒரு பொருளின் நிறை 36 கிலோகிராம் உள்ளது, நிலவில் அதன் நிறை என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 36 கிலோகிராம். க்வெஸ்சன் நம்பர் 18, காந்தத்தில் காணப்படும் தாது பொருள், காந்தத்தில் காணப்படும் தாது பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மேக்னெட். க்வெஸ்சன் நம்பர் 19, மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் டேஷாம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் டேஷாம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1790. க்வெஸ்சன் நம்பர் 20, உசைன் போல்ட் டேஷ் என அழைக்கப்படுகிறார், உசைன் போல்ட் டேஷ் என அழைக்கப்படுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மின்னல் போல்ட். க்வெஸ்சன் நம்பர் 21, அண்டார்டிகாவின் வெப்பநிலையானது தோராயமாக டேஷ் என கணக்கிடப்பட்டுள்ளது. அண்டார்டிகாவின் வெப்பநிலையானது தோராயமாக டேஷ் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, -89°C. க்வெஸ்சன் நம்பர் 22, எஸ்ஐ அலகுமுறை என்பது, எஸ்ஐ அலகுமுறை என்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பன்னாட்டு அலகுமுறை. க்வெஸ்சன் நம்பர் 23, தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக டேஷ் என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக டேஷ் என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 112 km/மணி நேரம். க்வெஸ்சன் நம்பர் 24, டேஷ் நாடு மின்காந்த தொடர்வண்டிகளை பயணிகளின் போக்குவரத்திற்கு பயன்படுத்துகின்றன. டேஷ் நாடு மின்காந்த தொடர்வண்டிகளை பயணிகளின் போக்குவரத்திற்கு பயன்படுத்துகின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். க்வெஸ்சன் நம்பர் 25, நீர் மின் நிலையங்கள் டேஷ் காணப்படுகின்றன, நீர் மின் நிலையங்கள் டேஷ் காணப்படுகின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பி அண்ட் சி. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், அப்புறம் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர். க்வெஸ்சன் நம்பர் 26, தேங்காய் கீழ்நோக்கி விழுவதன் காரணம், தேங்காய் கீழ்நோக்கி விழுவதன் காரணம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தொடாவிசை. க்வெஸ்சன் நம்பர் 27, தொடுதலின் அடிப்படையில் விசைகள் டேஷ் வகைப்படும், தொடுதலின் அடிப்படையில் விசைகள் டேஷ் வகைப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2. க்வெஸ்சன் நம்பர் 28, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூல். க்வெஸ்சன் நம்பர் 29, இரத்தத்தில் உள்ள நீரின் அளவு சராசரியாக டேஷ் இருக்கும், இரத்தத்தில் உள்ள நீரின் அளவு சராசரியாக டேஷ் இருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 83. க்வெஸ்சன் நம்பர் 30, லாஸ்ட் க்வெஸ்சன், எஸ்ஐ அலகுமுறையில் அடிப்படை அலகுகளின் எண்ணிக்கை, எஸ்ஐ அலகுமுறையில் அடிப்படை அலகுகளின் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 7. இன்றைக்கி நம்ம பார்த்த 30 questions உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.